ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனபடியினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு நம் யாவரும் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே ஐயப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை பயப்படுத்தி நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கணும். செய்திகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தாவியானவர் நம்மளோடு கூட இடைப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை காண எங்களுக்கு நீங்க கிருபை தந்தீங்களே, நன்றி அப்பா. கிருபை தந்தீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நிர்மூலமாகாது நிற்பது உடைய சுத்த கிருபப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்குது. கர்த்தர் என் மேல் பாராட்டினவுடைய கிருபை பெரியது என்று சொல்லியிருக்கிறதுப்பா. கர்த்தாவே மே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீங்க ஆசுவத்து தாங்க ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல அசைவாடணும். ஆவியானவர் கர்த்தாவே பலத்த விதத்துல கிரியைகளை நடப்பிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பேசுகிற பிள்ளைகளை மறைத்து நீங்க வெளிப்படணப்பா. பாடல்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படணும். நீங்க உயர்ந்திருக்கணும் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் 63:3 நாம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 63:3 நாம் வாசிப்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஜீவனை தந்திருக்கிறதே அவரை துதிப்பதற்காக தான். ஆமே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் அவருடைய கண்ணின் மணியை போல அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் என்றால் நம் அவரை துதிப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது துதினா என்ன நம்ம தெரிந்துக்கணும். ஆமென், துதினா நன்றி நிறையத்தோடு நம் ஆண்டவரை, ஆமென், அவருடைய புகழை அவருடைய மகிமையை உயர்த்தி பாடுகிறது தான் துதி. ஆமென், நன்றி நிறையத்தோடு. பெருசா வருகிறோம், வெறும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், நம்ம பாட்டு பாடிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆராதித்து போகிறதல்ல. ஆமென், துதி. ஆமென், நன்றி நிறுதயத்தோடு, நன்றி நிறுதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறுதயத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி நம் பாடுவது நான் துதி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், துதியின் முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம், துதியின் முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3 நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமென், ஹல்லேலூயா. துதி ஏன் முக்கியம்? அவர் நம்முடைய துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நம்முடைய துதிகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஏன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே, நம்முடைய துதிகளுக்குள்ளே ஏன் வாசமாக இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்க என்றால், ஆமென், அவர்கள் அதிகமாக ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரை முறுமுறுத்தாங்க. அவங்க வனாந்திரத்தில் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் காடையும் மன்னாவையும் கொடுத்து வழி நடத்தும் போது அவங்க எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காயும் குமிட்டிக்காயும் அவங்க குறித்து அதே பேசி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல. ஆமென், ஆண்டவர் விலையேற பெற்றதை கொடுத்தப்ப எங்களுக்கு சாதாரணமானது கிடைக்கல என்று அவங்க முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள். அது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்றியின் இருதயம் இல்லை. ஆமென், ஆண்டவரை துதிப்பதற்கு நேரம் இல்லை, ஒரு நன்றியின் இருதயம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படின்னா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளும் அப்படின்னா இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆமென்,
ஆண்டவரே நன்மை பெறுகிறோம். நன்மை பெற்ற உடனே ஆண்டவரே இன்னைக்கு இது செய்தீர், நாளைக்கு இன்னொரு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நேரம் எடுத்து நம் நன்றி செலுத்த நம் தவறிவிடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதி புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்கிறாங்க, ஆண்டவர் இடத்தில் அழுகுறாங்க, மனம் திரும்பி கதறுகிறார்கள். பின்பு ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருகிறார். ஆமென். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க திருப்பி அந்த இடத்துல அவர்கள் நன்றி செலுத்தாமல் திருப்பி என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்கிறாங்க, திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு மனம் திரும்புகிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டவர் மனதுருகி அவர்களை விடுவிக்கிறார். இந்த மாதிரி பல முறை அவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றி துதிக்குவதற்குரிய இருதயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஆமென் அப்படிப்பட்ட ஆமென் அப்பேற்பட்ட ஜனங்களின் துதிகளுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை நம் நன்றியின் இருதயத்தோடு நேரம் எடுத்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர் நம்முடைய துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானின் புத்தகம் 4:23, 24 நாம் வாசிப்போம். தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாய் தொழுது கொள்ளும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடு தொழுது கொள்ளுகிறது என்ன? ஆண்டவர் மத்தேயோ 5:3 சொல்லியிருக்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென், ஆவியில் எளிமை உள்ளவர்கள மனத்தாழ்மையோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், அப்படி துதிக்கிறோம், சென்று விடுகிறோம், அப்படி அல்ல. நம்ம இருக்கிற இடம் எல்லாம், ஆமென், ஹல்லேலூயா, செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆண்டவரை துதிக்கும் போது அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை உண்மையோடும் ஆமென் மனத்தாழ்மையோடும் நாம் அவரை துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, ஏன் துதி முக்கியத்துவமாக இருக்கிறது? ஏன் அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று பார்த்தால், ஏசாயாவின் புத்தகம் 6:2-3 நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 6:2-3 ஆமென். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஆறாறு செட்டை அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தேவ தூதர்கள் சேராபீன்கள் கேருபீன்கள் அவரை போற்றி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுடைய துதிகளிலே இல்லை, நம்ம துதிக்கிறதுல தான் இருக்கிறார். காரணம், அவங்க துதிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் எப்போதும் துதிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரை துதிக்கவில்லை, ஏதோ அவர்களுக்கு கட்டாயமாய் ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆமே, அவங்க துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய வேலையே ஆண்டவரை துதிப்பதுன்னு. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்முடைய பாடுகளின் மத்தியில, நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில, ஆமே, நன்றி நிறுதியத்தோடு உண்மையாய் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறதே விட இருக்கிறார். எல்லோரும் எளிமின் மிகுந்த கனத்தோடு
பயத்தோடு மரியாதையோடு அவரை நடத்துவார்கள். ஆனா ஒரு குழந்தை ஒரு அப்பாவை பார்த்து அப்படி இல்லை, பாசமா ஓடி வந்து அது கட்டி அரவணைத்து அப்படி கொள்ளுது. ஆமா, ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை போல நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமா, ஹல்லேலூயா. துதிப்பதற்கு ஆண்டவர் இப்படி நான் துதிக்கணும் ஒரு நெறிமுறையை அவர் வைக்கவில்லை. தேவ தூதர்கள் ஆமன் சேராபின் தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளை பார்த்து ஆமன் நம்மளுக்காக இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். பாவியாகிய நம்மளை பார்த்த உடனே அவர் நம்ம மேல இறக்கம் வந்து நம்ம மேல இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்காக இறங்கி வந்தார். ஆமென். ஆனால் தேவ தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்றே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அப்பா பிதாவாய் நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆதலால் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. துதியின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். துதி என்றால் என்ன என்று பார்த்தோம். துதியின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஆமென். இப்பொழுது யார் துதிக்க வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. யார் துதிக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம். ஏசாயா புத்தகம் 43:21 நாம் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 43:21 நாம் வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இந்த ஜனத்தை, எந்த ஜனத்தை? ஆமென். நம்மளை உண்டாக்குனதின் நோக்கம் ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவரை துதிப்பதற்காக தான். ஆமென். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை ஆமென் அது நிறைவேற்றினால் ஒழிய அதற்கு பயன்பாடு இல்லை. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, அவருக்காக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். அவரை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதற்காக அவர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஜனமாகிய நம்ம அவரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஏசாயா புத்தகம் 61:11 நாம் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 61:11 நாம் வாசிப்போம். பூமி தன் பூண்டுகளை விளைவிக்கிறது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஜனங்க எல்லாருக்கும் முன்பாக துதிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க மத்தியிலே நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு சிறந்த உதாரணம் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. ஆமென், ஹல்லேலூயா. சமஸ்த பாபிலோன் அங்க நேபுகாத்நேச்சார் அவருக்கு முன்பதாக அந்த சிலைக்கு முன்பதாக அந்த பொற்சிலைக்கு முன்பதாக உலங்கால் படியிட்டு கொண்டிருக்கும் பொழுது இவங்க மாத்திரம் நாங்க வணங்க மாட்டோம் என்று சனித்தவர்களாய் நின்று ஆண்டவருடைய நாமத்தை அங்கே உயர்த்தி துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவம் வந்தது. ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஆமென் ஜாதிகள் அவரை துதிக்கும்படி எல்லார் ராஜாக்கள் அந்த காலத்தில இருந்து இருக்க பெரிய ராஜாக்கள் நேபுகாத்நேச்சார்னா பெரியவர் அவருடைய வாயாலேயே ஆண்டவரை துதிக்கிற பாடலை அவர் வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக ஜனங்கள் மத்தியில துதிக்கும் பொழுது அதை பார்த்து அநேகரை ஆண்டவர் துதிக்கும்படியாய் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 7:12 நாம் வாசிப்போம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும், எங்கள் தேவனுக்கு துதியும், மகிமையும், ஞானமும், ஸ்தோத்திரமும், கனமும், வல்லமையும், பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு துதியும், கனமும், மகிமையும், ஸ்தோத்திரமும் எல்லாம் அவருக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்து ஆமென் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர். ஆமென். அவர் எல்லா வல்லமையும் பரலோகத்தில் வைத்து நம்மளுக்காக இறங்கி வந்து அவருடைய வல்லமைகளை ஒன்றும் இங்கே காண்பிக்காமல் நம்மளை போல ஒரு மனுஷனாக நம்மளுக்காக அவர் மரித்து ஆமென் 3rd உயிர் தெளிந்தார். தேவனாய் உயிர் தெளிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை எல்லோரும் ஆமென் நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும், உலங்கள் யாவும் முடங்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
நாம் எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும்? நாம் எதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? துதி என்றால் என்ன என்று பார்த்தோம். ஆமென். துதியின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். யார் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆமென். இப்ப நம்ம எதற்காக துதிக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலேயும் ஆமென். ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். அவர் யார் என்பதனால நாம் ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றாய் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவர் யார் என்பதனாலே நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 103. ஆமென். 1 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 103 1 வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அவருடைய நாமம் பரிசுத்தமானது. ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணு பாவியாகிய நம்மளை பார்த்த உடனே அவர் நம்மளை பார்த்து கோவப்படாமல் நம்ம மேல இறக்கப்பட்டு ஆமென் அவருடைய சிங்காசனத்தை விட்டுட்டு இறங்கி வந்தார் மாட்டுக்கோட்டைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை அவர் நம்மளுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் பாவம் செய்தார்கள். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டார். ஆனால் நம்மளை அவர் மன்னித்து நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஆமென். அதனால அவரை துதிக்கணும். அவர் யார் என்பதனால நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:2 3 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 15:2 3 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே என் பெலனும் என் கீதமுமானவர். அதனால நான் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆனந்த களிப்புடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படி சொல்லி இருக்கிறார்? ஆமென். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலனா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம வரும் பொழுது நம்முடைய பாரங்களை நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து ஆமென். ஹல்லேலூயா. அவரை விடுதலையோடு நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு புது பலனை தருகிறார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் மேலேப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது எல்லா நுகங்களை முடிக்கிற அபிஷேகம் நம்மளுக்குள்ளே வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆமென் அந்த வாரத்துக்குரிய தேவையான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அனுதினம் தேவையான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் எதற்காக துதிக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு ஆமென் யார் என்பதனாலே நாம் அவரை துதிக்கிறோம். இரண்டாவது நாம் ஆண்டவரை ஏன் துதிக்க வேண்டும்? அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று நாம் துதிக்க வேண்டும். அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆதியாகமம் 50:20 நாம் வாசிப்போம். அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆமென். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தீங்கு செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களோ தீமை செய்ய எனக்கு நினைத்தீங்க, ஆனா இப்போது நடந்து கொண்டிருக்கிறபடியே வெகு ஜனங்கள்
ஜனங்களை வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தும் பொழுது மற்றவங்க பார்க்கிற போதெல்லாம் நம்ம மேல பொறாமையும் எரிச்சலுமான இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவங்க மத்தியில ஆமென் ஒரு பஞ்சாயத்தைப்படுத்துவேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க எரிச்சல் படுகிறது மாத்திரமல்ல, நம்ம கீழே விழுகணும்னு சொல்லி நம்மளுக்காக விரோதமாய் மந்திரங்கள் பண்ணுவாங்க, என்ன பண்ணட்டும். ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்றார், என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பார்க்கத்தக்கதாக, என் சத்துருக்கள் பார்க்கத்தக்கதாக, ஆமென், ஆண்டவர் அவங்களுக்கு உண்பதாக என்னை உயர்த்துவார். அவங்க தீமை செய்ய நினைச்சாங்க, ஆண்டவர் அதை நன்மையாய் முடித்தார். ஆமென். நாம் துதிக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் புத்தகம் 1:17 நாம் வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம் 1:17 நாம் வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவர்களிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை ஆமென். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது நம்மளுக்கு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நன்மை ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள நாள் எல்லாம், ஏதோ ஒரு நாளைக்கு அல்ல. ஆமென். ஜீவனுள்ள நாள் எல்லாம் தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நன்மையும் ஆண்டவர் நம்மளுக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளிலே வேற பெற்ற நன்மை என்ன தெரியுமா? நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் நம்மளை தேர்ந்தெடுத்தது, தகுதி இல்லாத எங்களை, தகுதி இல்லாத நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் செய்த நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற பாடலை நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். ஆமென். அவர் யார் என்பதனால நாம் அவரை துதிக்கிறோம், அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதனாலே நாம் அவரை துதிக்கிறோம். ஆமென். அவர் என்ன செய்ய போகிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதனாலே நாம் அவரை துதிக்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 75:1. சங்கீதம் 75:1 நாம் வாசிப்போம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமா இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் விவரிக்கிறது. ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது அவருடைய நாமம் நம்மளுக்கு சமீபமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயமான கிரியைகள் பார்த்து நாம் அவரை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய அதிசயமான கிரியை என்னது வாசிப்போம். 139:14. 139:14. ஆமென். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். இப்ப நம்மளுக்கு தெரிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில நாம் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் ஏவாளை பிசாசு ஏமாத்தினது என்னன்னு சொல்லினா, இந்த கனியை நீங்க சாப்பிடுகிற நாளில எப்படி மாறுவீங்க? தேவர்களை போல மாறுவீங்க. ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயலாக தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் பிசாசு ஒரு இனிமையான ஒரு பொய்யை சொல்லி அவர்களை ஏமாற்றி விடுகிறார். நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. ஆண்டவர் நம்மளை ஆமென் நம்ப பிரமிக்கத்தக்க விதமாய் ஆண்டவர் நம்மளை அதிசயமாய் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய அதிசயமான கிரியைகள்
அதை விவரிக்கிறது. அந்த அதிசயமான கிரியை எது? நம்மளை உருவாக்கியிருக்கிறது, நம்மளை அனுதினமும் பாதுகாக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை ஒவ்வொரு நாளும். ஆமென், நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாத அவருடைய சுத்த கிருபை. நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், சாதா எதை சாப்பிட்டாலும் வியாதி வருகிறது, ஒரு தண்ணியை குடிச்சா வியாதி வருது. ஆனால் அந்த வியாதி நம்மளுக்கு வராமல் இருக்கிறது ஏன்? ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், நான் அதிசயமாய் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவனாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:4-5 நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:4-5 தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென், தேவன் உண்டு பண்ணினதெல்லாம் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம எதுக்காச்சும் பிரயோஜனம் பெற்றவர்களாக இருக்கிறோமா, என்னத்தை நம்ம சாதிச்சிட்டோம், என்னத்தை பெருசாக பண்ணிட்டோம், இல்லை மற்றவங்களே நம்மளை பார்த்து என்ன பண்ணிட்ட, நீ என்னத்தை பெருசாக கிழிச்சிட்ட அப்படின் வாங்க. அப்படி இல்லை ஆண்டவர். ஆமென், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிருஷ்டிப்பை ஆண்டவர் உருவாக்கணும் போதும் ஆண்டவர் அவர் நல்லது 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 என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தோம், ஆமென், உங்களை சிருஷ்டித்தது நோக்கம், ஆமென், அவரை துதிப்பதற்காக, அதனால இது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் நொந்து கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல, நம்மளை ஆமென் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர். ஆமென், மனதார, ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், அன்பின் கயிற்றினாலே இழுத்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏன் துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம், அவர் யார் என்பதனாலே அவரை துதிக்க வேண்டும், அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதனாலே நாம் அவரை துதிக்க வேண்டும், அவர் நம்மளுக்காக என்ன செய்ய போகிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்தவர்களாய் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.